தெலுங்கு புத்தாண்டான யுகாதி விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கலில் ஆர்ப்பரித்து கொட்டும் காவிரி ஆற்றின் அழகை பரிசல் மூலம் கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் மெயின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட இடங்களில் குடும்பம் குடும்பமாக குளித்து மகிழ்ந்தனர். இதேபோல் நீலகிரி மாவட்டம் உதகையில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக படகு சவாரி செய்ய அதிக ஆர்வம் காட்டிய நிலையில் நீண்ட வரிசையில் நின்று அனுமதி சீட்டு பெற்றனர். பின்னர் படகுகளில் பயணம் செய்து ஏரியை சுற்றிய உதகையின் அழகை கண்டு ரசித்தனர். கொடைக்கானலிலும் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கோடை வெயில் முன்கூட்டியே வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலுக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் மலை முகடுகளில் தவழும் பனிமூட்டங்களை கண்டு ரசித்தனர். மோயர் பாயிண்ட், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, பைன்மர காடுகள் உள்ளிட்ட இடங்களிலும் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர்.